பெரம்பலூரில் மும்முனை மின்சார இணைப்பு வழங்க 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வணிக அமைப்பாளர் கைது செய்யப்பட்டார். நல்லம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் பெரம்பலூரில் உள்ளார். உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் வணிக ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் விவசாயி ஆறுமுகம் என்பவர் மும்முனை மின்சார இணைப்பு கேட்டு அணுகியுள்ளார். இதற்கு 20,000 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என பாலசுப்ரமணியம் கூறியதா பெரம்பலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் விவசாயி ஆறுமுகம் புகார் அளித்தார். இதையடுத்து ரசாயன தடவிய ரூபாய் நோட்டுகளை பாலசுப்ரமணியத்திடம் ஆறுமுகம் கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே இருந்த குப்பையில் கொரோனா பாதுகாப்பு உடைகள் வீசப்பட்டு கிடந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் அந்த உடைகளை அப்புறப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வரும் சூழலில் கொரோனா பாதுகாப்பு உடைகளை அலட்சியமாக வீசப்பட்டு கிடந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கொரோனா தொற்று அச்சம் காரணமாக ஆரம்ப சுகாதாரம் மூடப்பட்டது. ஜகசமுத்திரம் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்து வந்த மருத்துவ பணியாளர் மற்றும் பெண் செவிலியரின் கதவருக்கு கொரோனா சோதனை செய்யப்பட்டது. இதையடுத்து ஆரம்ப சுகாதார மையத்தை மூடி கிருமி நாசினி தெளித்தனர். இது தவிர சுகாதார மைய வளாகம் முழுவதும் தடுப்பு அமைக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் 25,000 ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அம்மணி அம்மாள் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி பெங்களூருவில் இருந்து 25,000 ரூபாய் மதிப்பிலான மதுபாட்டில்களை மினி பேருந்தில் சென்னைக்கு எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் புதுவண்ணாரப்பேட்டையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மினி பேருந்தை மடக்கி சோதனையிட்டனர். அப்போது மதுபாட்டில்கள் இருப்பது தெரியவந்ததை அடுத்து சுப்பிரமணியை கைது செய்த போலீசார் மினி பேருந்தையும் பறிமுதல் செய்தனர். சென்னை செங்குன்றத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த 22 சவரன் நகை கொள்ளை போனதா செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. செங்குன்றத்தில் பழமை வாய்ந்த துர்கையம்மன் ஆலயம் உள்ளது. இந்த கோவிலில் நேற்று புதியதாக ஒருவர் அம்மனை வழிபட்டு சென்றதும் அம்மன் கழுத்தில் இருந்த நகைகள் மாயமானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கோவில் நிர்வாகி பாஸ்கர் அம்மன் கழுத்தில் இருந்த 22 சவரன் தங்க நகைகள் திடீரென காணாமல் போனதாகவும் அதனை மீட்டு தருமாறு செங்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு யாரும் அவசியம் இல்லாமல் வரக்கூடாது என்பதற்காக அலுவலகத்தின் நுழைவாயில் முன்பு மனுக்கள் அளிக்கும் பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. இதனை மாவட்ட ஆட்சியர் மேகராஜ், எஸ்பி அருளரசு ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் மேகராஜ், நாமக்கல் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அரசு அலுவலர்களை தவிர வேறு யாரும் அவசியம் என்று அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். ஈரோடு அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபடும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பசுவப்பட்டி கிராமத்தின் மலையடிவாரத்தில் சட்டவிரோதமாக சிலர் மணல் கடத்தலில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் JCP இயந்திரங்களை கொண்டு லாரிகள் மூலம் தினமும் பல டன் மண்ணை கடத்தி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிகளில் தொடர் மழையால் ஆறுகளில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இரவு நேரங்களில் கடந்த ஓரிரு நாட்களாக பலத்த மழை பெய்தது. இதனால் பிள்ளையார்பட்டி பகுதியில் உள்ள கானாற்று மற்றும் கீழ்கொல்லப்பள்ளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் பூக்களை தூவி தந்திரை வரவேற்றதோடு தீபாரதனை காட்டி வழிபாடு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கானை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீரமூர் புதுப்பாளையம் கிராமத்தில் தேமுதிக சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கேப்டனின் ஆணை திணங்க கழக நிர்வாகிகள் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். இதன்படி விழுப்புரம் மாவட்டம் கானை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீரமூர் புதுப்பாளையம் கிராமத்தில் தேமுதிக சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. கானை தெற்கு